வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். ஜனவரி மாதம் கட்டாயம் பள்ளிகளை திறக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயம் ஜனவரி மாதம் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று இந்திய பள்ளி தேர்வு சான்றிதழ் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட பள்ளிகள் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. சில மாநிலங்களில் மட்டும் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டது. தமிழகத்தில் அறிவிப்பு வந்த போதும் பின்னர் பள்ளிகள் திறப்பு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதிக்குள் பள்ளிகள் திறந்து வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று இந்திய பள்ளி தேர்வு சான்றிதழ் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த கவுன்சில் மூலமாகத்தான் பொது தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இது குறித்து இந்திய பள்ளி தேர்வு சான்றிதழ் கவுன்சில் அமைப்பின் இயக்குனர் ஆராதோன் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்திய பள்ளி தேர்வு சான்றிதழ் கவுன்சிலின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகள் அனைத்திலும் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதிக்குள் பள்ளிகள் திறக்க வேண்டும். தற்போது ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. மாணவர்களுக்கு பிராக்டிகல் செய்ய கட்டாயம் பள்ளிகளை திறக்க வேண்டும். அதே நேரம் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் நேரில் கேள்வி கேட்டு கற்றால்தான் தேர்வை எதிர்கொள்ள முடியும். இதற்காகவும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கல்வி ஆண்டுக்கான பொது தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடந்து திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அந்த சமயத்தில் தேர்தல் ஏதாவது வருகின்றதா என்பது குறித்து தேர்தல் ஆணையத்திடமும் கேட்கப்பட்டுள்ளது. அவர்களின் பதிலை வைத்து தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படலாம். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ரென்ஸ்.